அண்ணா வணக்கம். நான் இப்படி இந்த பக்கம் போகும்போது உங்களை பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு பாட்டிலாம் கீழே போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் கிடைக்கணும் உங்களுக்கு? எனக்கு 1000 பாட்டிலும் வாங்க எடுப்பேன், ஓ 500 எடுப்பேன், ஓ 300 எடுப்பேன், கிடைக்கிறத பொறுத்து சராசரி. ஓ, இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து குடிமகன்கள் வந்து நிறையா ஆகிட்டாங்க அப்படின்ற இதுலேருந்து தெரிஞ்சுங்க. ஒரு இப்படி ஒரு போக்கில் இப்படி போகும்போதே ஒரு 500 பாட்டில், 600 பாட்டில், 1000 பாட்டில் வரைக்கும் ஒரு நாளைக்கு இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு வருமானம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1000 பாட்டில் எடுத்தால் 200 ரூபா. 1000 பாட்டில் எடுத்தீங்கன்னா 200 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வச்சு தான் உங்கள் குடும்பம் நடத்துகிறீங்க போகிறீங்க. நீங்கள் குடிப்பீங்களா? இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். பீடி சிகரெட்டு தான் இல்லை, எனக்காக சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, உண்மையிலேயே உண்மையிலேயே சாப்பிட மாட்டீங்க. இப்போ இதை மாதிரிலாம் குடிச்சிட்டு போட்டதை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எதுவும் அருவறுப்பாக இருக்காதா? இல்லை சார், இது வந்து தூய்மை இந்தியான பிரதமர் மோடி சொன்ன மாதிரி. ஓ, இதுக்கு தூய்மை இந்தியா. இப்போ வந்து உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் தான். மோடியே வந்து ஒரு ட்ரிப்பு வந்து நம்ம பிரதமரோட வந்து சீனா பிரதமரோட வந்து மெட்ராஸை சுத்தம் பண்ணி வாட்டர் டப்பாலாம் எடுத்து அதிகாரிகிட்ட காமிச்சிட்டு பாருங்க. நம்ம நாட்டின் பிரதமர் வந்து அவரே சுத்தம் பண்றாரு, கீழே இருக்கிற பொருளை நான் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு. கோயில் வந்து திறக்கம் வந்து மெட்ராஸில், அதனால ஏதோ நம்மளுக்கு ஒரு 100-200 வருமானம். சரி, நம்ம இப்போ நாளையிலேருந்து இந்த மாதிரி பொது இடத்துல யாரும் குடிச்சிட்டு அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க வருமானத்துக்கு? அது இல்லைன்னா எனக்கு வேறு வருமானம் இருக்குது. வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து இப்போ வெங்காயம் விலை ஏறினதுனால இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, பாட்டில் கிடைக்கலன்னா இரும்பு தகரம் மற்ற இது பழைய இரும்பு வியாபாரம், அப்படியே அந்த வியாபாரத்துக்கு போயிடுவீங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த வண்டி உங்கள் வண்டியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ பாருங்கள், நீங்கள் குடிச்சிட்டு அசுத்தம் பண்ண ஒரு விஷயத்தை, உங்கள் வயசு என்ன? எனக்கு வயசு வந்து 55. 55 வயசில் ஒரு பெரியவர் வந்து இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. இனி இந்த நிலைமை வேணாம், நீங்கள் குடிங்க, அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அசுத்தம் பண்ணாதீங்க, விவசாய நிலங்களில் இந்த பாட்டில் தூக்கி போடாதீங்க. இதெல்லாம் நியாயமாக இருக்கா உங்களுக்கு? ஆ, விளை நிலங்கள்லேயும் பொதுமக்கள் நடமாடுற இடத்துலையும் தயவு செய்து இந்த மாதிரி பாட்டில் குடிச்சிட்டு தூக்கி போடாதீங்க. நிறைய பீச்சஸில் தான் இந்த மாதிரி பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி பொது இடங்கள்லையும் விவசாய நிலங்கள்லையும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த பகுதியில் நடமாடுற பொதுமக்களுக்கும் உயிரினங்களுக்கும் வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இந்த ஊருக்கு ஒரு கணேசன் கிடச்சிருக்காரு. அதே கணேசன் எல்லா ஊருக்கும் கிடைப்பாங்களா? நீங்கள் தான் உங்களை சுற்றி இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். கலர் காத்தாடி பார்க்க பார்க்க பிடிக்கும். பபாய். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யுவராஜா. பபாய். பாய் சொல்லுங்கள்.